குற்றம் புரிந்த சிறுவன் ஒருவன் வீட்டை விட்டு ஓடிவிட்டான். எங்கிருந்தோ தனது முகவரியை மறைத்து இவ்வாறு தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதினான். அப்பா, எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் வீடு திரும்பி வரும்போது என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய வேண்டுகோளுக்கு நீங்கள் இணங்கினால் நமது வீட்டிற்கு முன்னால் உள்ள ஆலமரத்து கிளையொன்றில் ஒரு பச்சை கொடியை கட்டி தூங்க விடுங்கள் என்றான். நினையாத நேரத்தில் நான் வருவேன், கொடியை காணவில்லை என்றால் நான் வீட்டிற்குள் நுழைய மாட்டேன் என்று அக்கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தான். ஒரு நாள் பேருந்தில் ஒரு வயதானவரின் பக்கத்தில் அந்த சிறுவன் அமர்ந்திருந்தான். அவன் கலங்கிய கண்களை கண்ட பெரியவர் காரணத்தை அறிந்து கொண்டார். சிறுவனோ, தாத்தா, கொடி இல்லை என்றால் என்ன செய்வது? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எங்கள் வீட்டு வழியாகத்தான் இந்த பேருந்து செல்லும். கொடி இருக்கிறதா என்று நீங்களே பார்த்து சொல்லுங்கள் என்றான். வயதானவரும் சரி என்றார். வீட்டை பேருந்து கடந்தது. பெரியவரின் கலங்கிய கண்களை பார்த்து, ஏன் தாத்தா, என்ன நடந்தது என்றான். வயதானவரோ, தம்பி, ஒரு கொடி கட்டி வைத்தால் நீ எங்கே பார்த்தும் பார்க்காமல் சென்று விடுவாயோ என்று எண்ணி மரம் முழுவதும் உன் தகப்பன் எண்ணற்ற கொடிகளை கட்டி வைத்திருக்கிறார் என்றார். இதை கேட்டதும் சிறுவன் அதிர்ந்து போனான். இன்று நாம் வாழும் இந்த உலகத்திலும் நம்முடைய ஒவ்வொரு கருணை செயலும் மற்றவர்களை மகிழ்ச்சி நிறைந்த அதிர்ச்சிக்கு உள்ளாக்க வேண்டும். இன்று நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் கருணை செயல்களால் மற்றவரை மகிழ்ச்சி அடையச் செய்ய இன்றைய நாளில் உள்ளத்தில் உறுதியேற்போம்.